இயற்கை வேளாண் பேரறிஞர் எங்களுடைய பெரிய தகப்பனார் நம்மாழ்வாருடைய நினைவை போற்றுகிற நாள் என்று பச்சை புரட்சியை நாம் விஞ்ஞானம் என்று நம்பி இருந்தோமடா மக்களே, அது வியாபாரம் என்று நமக்கு தெரிய வருவதற்கு பல ஆண்டுகளாகிவிட்டது. இன்று கற்பித்த பெருந்தகை நஞ்சில்லா உணவு அதுவே நம் கனவு என்று எங்களை போன்ற பிள்ளைகளினுடைய நெஞ்சிலை விதைத்த வேளாண் குடிமகன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இயற்கை வேளாண்மையை பற்றிய பேச்சு இருக்கிறது. மரச்செக்குக்கு வருகிறோம். இங்கே இயற்கை உணவை பற்றி பேசுகிறோம் என்றால் அதற்கு காரணமாக இருந்த முதல் மகன் எங்களுடைய பெரிய தகப்பனார் நம்மாழ்வார் அவர்கள்தான். குறிப்பாக ஐயா நெல் ஜெயராமன் போன்ற பெருமக்கள் ஊர் ஊராக சென்று தேடி நூற்றுக்கணக்கான பாரம்பரிய நெல் விதைகளை சேமித்து வைத்துவிட்டு சென்றார்கள் என்றால் அதற்கும் காரணம் அவர்தான். வெளிநாடுகளில் பல லட்ச ரூபாய் வருமானம் ஈட்டுகிற தொழிலில் இருந்த பிள்ளைகளெல்லாம் அதை விட்டுவிட்டு வேளாண்மை செய்ய தாய் நிலத்தை நோக்கி திரும்பி இருக்கிறார்கள் என்றாலும் அதற்கும் என்னுடைய தந்தையார் நம்மாழ்வார் அவர்கள் தான் காரணம். அது என் போன்ற பிள்ளைகள் இயற்கை வேளாண்மை பற்றி வீதி வீதியாக பேசி வருவதற்கும் காரணம் அவர் விதைத்த விதைதான். எங்கள் அப்பா சொன்னதில் திருப்பி ஒரு தடவை உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். இன்னைக்கு பிறக்கிற ஒரு குழந்தைக்கு 25 ஆண்டுகள் கழித்து இந்த பூமியில் வாழ இடம் இருக்காது, இல்லை என்றால் வாழுகிற இடமாக இந்த பூமி இருக்காது என்று அந்த எச்சரிக்கையை புரிந்து கொண்டு, என உங்களுக்கே தெரியுது, இப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு பூமியை அழித்து கொண்டு இருக்கிறார்கள் என்று அவர் எழுதிய புத்தகங்கள் அவ்வளவும் பொக்கிசங்கள், அவ்வளவும் பொக்கிசங்கள், அவ்வளவும் விதை நெற்கள், அப்படிதான் சொல்லணும். விதை நெல் அதை தமிழ் இளம் தலைமுறையினர் வாங்கி படித்து அதன்படி நடக்கணுங்கிறதான் என்னுடைய விருப்பம். அதுதான் எங்கள் அப்பாவுடைய விருப்பமும் கூட. அப்படிப்பட்ட ஒரு பேரறிஞர், அவரோட பல போராட்டங்களை கூட இருந்து நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். எங்களுடைய பயிற்சி வகுப்புகளில் வந்து எங்கள் அப்பா எங்கள் பிள்ளைகள் கட்சி பிள்ளைகளுக்கு பாடம் எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நினைக்கும்போது ரொம்ப மனசுக்கு நெகிழ்ச்சியாக இருக்குது. எல்லாத்தையும் கவனித்தவர் மேல் சட்டை அணிய மாட்டார், உங்களுக்கு தெரியும், அவர் மேல் சட்டை அணிய மாட்டார். அதனால் குளிர்லையும் வாடகையிலையும் பயணித்து பயணித்து போய் நெஞ்சில் சளி கட்டி அவருக்கு சிக்கல். ரெண்டாவது மருத்துவத்தையும் இவர் விரும்ப மாட்டார், இயற்கை வாழ்வு முறை. அதில் தான் அவர் இல்லைன்னா இன்னும் 10 ஆண்டுகள் எங்கள் அப்பா நம்மளோட இருந்திருப்பாங்க. அது எனக்கு தீராத மன வலி. அந்த இருந்தாலும் அவர் விட்டு சென்ற பணியை அவர் பிள்ளைகள் நாங்கள் செய்து முடிக்க வேண்டிய கடமை இருக்குது. அதனால தான் நான் வேளாண்மை அரசு பணியாக மாற்றுவோம்னு சொன்னது கூட அதிலிருந்து தான். அது அதுதான் அது. எங்கள் அப்பா சொல்கிறாங்க, கேடி விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவையும் மாடும் செல் மாடு செல்வம்னு சொன்னது எல்லோரும் திராவிட திருவாளர்கள் என்னை ரொம்ப கேள்வி பண்ணுவாங்க, நக்கலடிப்பாங்க. அதில் எங்கள் அப்பா சொல்ல வர்றாரு, கல்விதான் செல்வம்னு சொல்ல வர்றாரு வள்ளுவ பெருமகனார், ஆனால் மாடும் நம் செல்வம்னு சொல்கிறாரு. அதான் அது அதுக்கு பொருள் அதுதான். அப்படிப்பட்ட மாடை நாங்கள் வளர்ப்பதை வந்து அவமானம்னு கருதுவது வந்து ரொம்ப கேவலம். எங்கள் ஐயா கவிக்கு அப்துல் ரஹ்மான் கூட சொல்லுவாங்க, ஏடா ஆடு மாடு மேய்க்கிறது அவ்வளோ அவசியம் மேடா, நபிகள் நாயகம் வச்சுருக்காங்க, இயேசுநாதன் வச்சுருக்கிறாரு, பகவான் கிருஷ்ணர் வச்சுருக்காரு, அப்போ அவங்களையெல்லாம் கேவலப்படுத்துறியா அப்படின்ட்டு கையா சொல்லுவாங்க. அது ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு ஞானத்துக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கு, எல்லோரும் மேய்ங்க அப்படின்னா அது மாதிரி. அது அப்படிப்பட்ட ஒரு பெருமகனாரை வந்து நாங்கள் இழந்துட்டோங்கிறது, தமிழ் சமூகம் இழந்துருச்சுங்கிறது பெரிய வழி தான். மாசானுகோ புக்காக்கோவை தமிழ் மக்களுக்கு அறிமுகப்படுத்தின ஒற்றை வைக்கோல் புரட்சியின் மூலமாக மாசானுகோ புக்காக்கோவை வந்து எங்கள் அப்பா சொல்லிதான் எங்களுக்கு தெரியும். மாசானுகோ புக்காக்கோன்னு ஒருத்தர் இருக்கா ஜப்பானில் ஒருத்தர் அப்படின்ட்டு, அவனுக்கு அவனுக்கு மேலே மேதை எங்கள் அப்பா நம்மாழ்வார். அது அந்த அப்படிப்பட்ட ஒரு இயற்கை வேளாண் பேரறிஞரை அவர் நினைவை நாங்கள் போற்றுவதில் வந்து உண்மையிலே பெருமை அடைகிறோம். அவர் வழியிலே பயணித்து ரசாயன உரங்களை தவிர்த்து ஒரு இயற்கை வேளாண் முறைக்கு என் தாய் நிலத்தை மாற்றுவோங்கிற உறுதியை நாங்கள் ஏற்கிறோம், நல்ல ஏற்கிறோம். அதான் எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் செலுத்துகிற
உண்மையான புகழ் வணக்கமாக இருக்க முடியும். இதெல்லாம் நீங்க கேட்கல என்ன இருக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்கிற போது அந்த கூட்டத்தில் மோடி ஒரு ஃபாசிஸ்ட்னு பேசியிருக்காங்க. கேட்டிருக்கீங்க, காணொலி இருக்கு, தப்பிக்கல முடியாது. முன்ன மாதிரி நான் அப்படிதான் பேசலாம் சில விட எதாவது இருக்கு இந்த போட்டு காட்டிடுவான். திமுகவினுடைய நிலைப்பாடுகளே அவர் கடந்த கால வரலாறே இதுதான், இப்போ நிகழ்கால வரலாறும் அதுதான். அதாவது எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒன்று பேசுவார்கள், ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒன்று செய்வார்கள். அதனால தான் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது மக்கள் நலனுக்காக மக்களுக்காக நல்லா போராடுவாங்க. அதனால தான் நான் கூட கடைசி வரை இவர்களை எதிர்கட்சியாகவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிருக்கேன்னு கூட நான் சொன்னேன். அது இன்றைக்கி வந்து அவங்க என்ன கற்பிக்கிறாங்கங்கிறத கற்றறிந்த பெருமக்கள் என் அன்பு உறவுகள் அதை கவனிக்கணும். மோடிக்கு நாங்கள் எதிரி இல்லை, இந்துத்துவத்துக்கு தான் எதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஆர்எஸ் பாரதி தான் சொல்கிறாங்க. அதில் ஒன்று அதை கவனிக்கிறது என்ன, நீங்கள் கவனிக்கணும்னா மோடிக்கும் இந்துத்துவத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல வராங்க. மோடி ஒரு இந்துத்துவவாதி இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க. உங்ககிட்ட நான் உங்கள் மூலமாக நான் கேட்குறது, அவர் வந்து தான் திறந்தால் தான் திறக்குமா கதவுலாம் இது இந்த இதெல்லாம் மருத்துவமனைலாம் கேரளாலெல்லாம் மேற்கு வங்கத்துலலாம் அவர் வந்து எதையும் திறந்து வச்ச மாதிரி தெரியலையே. எதுக்கு அவர் வரணும்? உங்கள் அப்பா படத்தை திறக்கணும்னா ராம்நாத் கோவிந்த் வரணும் பிரசிடென்ட்டு, குடியரசுத் தலைவர், ஒன்றிய இந்திய ஒன்றிய அரசுங்கிற வேண்டியது. குடியரசுத் தலைவர் வரும்போது இந்திய குடியரசுத் தலைவருன்னு சொல்ல வேண்டியது. அப்புறம் இங்கே வந்தால் அவர் வந்து திறக்கணும், அவர் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர். மோடி வரணுங்கிறீங்க, இவங்க விருந்தாளி, இவர் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர். ஆர்எஸ்எஸ்காரெல்லாம் உங்கள் விருந்தாளியாக இருக்கிறாங்க, ஆனால் எங்களை பிடிஎம்ங்கிறீங்க, நீங்கள் தான் கேட்கணும். மோடி இந்துத்துவவாதியாக இல்லையா? மோடிக்கும் இந்துத்துவவாதிக்கும் இந்துத்துவத்துக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறது மாதிரி ஒரு கற்பிக்கிற போக்கை எப்படி நீங்கள் ஏற்கிறீங்க? நீங்கள் தான் கேட்கணும். ஒரு பொதுவாதத்துக்கு யாராவது எடுப்பீங்களா? இதில் யாராவது எடுப்பீங்களா? ஒன்றும் எடுக்க மாட்டீங்க. 90களுக்காடு ஊடகம் அவங்களுக்கானதாக இருக்குது, அவங்களுக்காகவே பேசுது, பேசுகிற எங்களை மாதிரி பேசுகிறவங்களையும் காட்டமாக இருக்குது. இதில் ஏதாவது நான் ஏதாவது பிழையாக பேசினா அதை பிடிச்சிக்கிட்டு தொங்குவீங்களே, வெளியே கோமா பேசிட்டாரு அதை பேசிட்டாரு காட்ட வச்சு இதையெல்லாம் போட மாட்டீங்க நீங்கள். அதுதான் அவங்க, அது ஒரு சந்தர்ப்பவாதம். சந்தர்ப்பவாதம் இன்றைக்கி வந்து முழு அதிகாரத்தில் மேலே இருக்கிறாரு, அவர் அனுசரித்து போகணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் நாங்கள் அதிமுக அடிமை ஆட்சி, இது கொத்தடிமை ஆட்சின்னு சொல்கிறது காரணம். அதிமுகவுக்கு அனுசரித்து போகணும்னு ஒரு அவசியம் இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு வலுவான தலைமை இல்லை, இப்போ சிக்கல். இது அதிக பெரும்பான்மையோடு வந்து ஆட்சியை கைப்பற்றி ஆளும்போது எதுக்கு போய் அனுசரிக்கணும்? எதுக்கு அவரை கூப்பிடணும்? இது அவசியமற்றது. திமுக வந்து எதிர்க்கல, மோடியோட வருகையை எதிர்க்கல. நாம் தமிழர் கட்சி எதிர்க்குமா? கருப்பு கொடி போராட்டம் அவர் வருகை அது எப்போவுமே எதிர்க்கும். மோடியுடைய கருத்தியல், மோடியுடைய ஆட்சி முறை, 7.5 ஆண்டுகால ஆட்சி முறை தொடக்கத்திலேருந்து நாங்கள் ஒரு இடத்துல அவரை எதிர்க்கலைன்னு சொல்லுங்கள். பண மதிப்பிழப்போ அல்லது ஜிஎஸ்டியோ என்ன அளவுக்கு யாராவது 2014ஆம் ஆண்டு நான் போட்டியிடலை, ஆனால் 2014ஆம் ஆண்டு அவர் போட்டியிட்ட காலத்தில் இருந்து என்னுடைய காணொலிகளும் இருக்க வலைவெளியில் தட்டி பாருங்கள். என்ன அளவுக்கு கருத்தியெல்லாம் அவரோட சண்டை செஞ்சது யாராவது இருக்காங்களா? எவ்வளவோ சமரசத்துக்கு ஆட்களை அனுப்பி பேசி பார்த்தாங்களே, வாய்ப்பே கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் பண மதிப்பிழப்புலையும் ஜிஎஸ்டி நான் எழுப்பின கேள்விகளை யாராவது எழுப்பியதுண்டா சொல்லுங்க. அது எப்பவுமே நாங்கள் நான் தான் உங்களுக்கு சொல்கிறேனே, திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறேனே. காங்கிரஸை பொறுத்தவரை நான் என் இனத்தின் எதிரியாக பார்ப்பேன், பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை மனித குலத்தின் எதிரியாக பார்ப்பேன். அந்த கோட்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கோம். அவர் திமுக கட்சியினுடைய தலைவர், திமுக கட்சியினுடைய முதல்வர், அப்படித்தானே? அவ்வளவு ஜனநாயகமா நம்ம நாட்டில் இருக்குது? நீங்கள் சொல்லுங்கள், சபாநாயகர் ஆகிட்டா எல்லா பொறுப்புலேருந்து விலகிடணும், அப்படியே இருக்கணும், நடுநிலையாக இருக்கணும்.
அதெல்லாம் எவ்வளோ காலம் ஆயிடுச்சு. இப்போலாம் இப்போ அப்படிலாம் பேசிட்டு முடியாது. அவர் திமுகவின் தலைவர், அது தலைவர் கட்சிக்கு ஆள் சேர்க்கிறாரு. நான் தான் அதிகமாக திமுக வளர்த்துக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து ஆளுகளை அனுப்பி எழுப்பி அந்த கட்சியை நான் தான் வளர்க்க வேண்டியது இருக்குது. நாகரிக அரசியலை நோக்கி நாம் தமிழர் நகரணும், நாகரிக அரசியல அவங்க கத்துக்க சொல்லுங்க. நாகரிகம்னா என்னன்னு முதல்ல அவங்களை கத்துக்க சொல்லுங்க. காலில் இருந்தது செருப்பு, அது ரொம்ப நேரம் காலில் கடிச்சுக்கிட்டு இருந்து எடுத்து காட்டினேன், அவ்வளோதான். அது அது அதுவே உங்களுக்கு அநாகரிகம்னா. நீங்க பேசின பேச்செல்லாம் குட்டி கதையை குட்டி தான் சொல்லும் அப்படின்றது. தலைவர் கலைஞர் எழுதியிருக்கிறாரே முரசொலியில், பகல் இரவு எல்லா நேரத்திலும் ஜெயலலிதாவுக்கு என்னுடைய ஞாபகம் தான் என்று. அதெல்லாம் பேசுனது நானா ஸ்டாலினா? யாரு நல்ல ஆண்மகனுக்கு பிறந்திருந்தால் என்னை கைதி பண்ணிப்பார் அப்படின்னு பேசுனதெல்லாம் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து யாரு? நானா? அவரா? நாகரிகத்தை பற்றி பேசுறதுக்கு வெற்றி கொண்டான் பேச்சு ஒருத்தர்லாம் பேசுகிறான், சின்னம்மாவா அம்மாவாக்குறீங்கன்றாங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்களா இல்லையா? அப்புறம் இந்த இதை கரெக்டாக என்ன செய்ய முடியும்? சும்மா என்னை தேவையில்லாம என் வாய வச்சு சும்மா இருக்க மாட்டியாடா? ஆ, தொடர்ச்சியாக கழட்டதுக்கிறது. நான் இனிமேல் சூ போட்டு போகிறேன்டா விடுறான். இல்லை, தம்பிக்கிட்ட சொல்றோம், அவங்க முதல்வரையே சொல்லியிருக்காரு அப்பாவி இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய தீர்மானம், அதற்கு தீர்மானம், அதற்கு நீங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வர இருக்குதே, காணொலி விவரம் பரவுதே. அப்போ அவர் அப்பாவிங்கிறாரு, நீ அப்பாவி சிறைவாசிகள்னு ஒரு குறும்படத்தை எடுத்து அமீரை வச்சு வெளியிட்ட, எனக்கு தெரியும்ல. அப்போ நீ பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி அப்பாவி, இப்போ வந்து குற்றவாளி ஆகிறானா? ஏ, உலகத்துக்கே தெரியுமாடா எங்கள் அப்பா அஸ்லாம் பாஷா வந்து 27 ஆண்டுகளாக விசாரணை கைதியாக தான் உள்ளே இருக்காருன்னு உலகத்துக்கே தெரியுமே. அதே அவனுக்கு தெரியும். சரிது வசதியாக உதயசூரியன் சின்னதுலேருந்து வந்துட்டான், அதுக்கு விசுவாசத்தை காட்டுறான். விடுங்க, வேற ஏதாவது ஒழுங்காக இதுல என்ன ஹேண்டில் வேணுது? அதெல்லாம அதெல்லாம் சர்வசாதாரணமா கடந்து போகணும். நாங்கள் நீங்க சோனியா காந்தியும் ஐயா கருணாநிதியும் ஆட்சியில் இருக்கும் போதே சண்டை போட்ட வேணும். குனிஞ்சு போகிறது படிச்சு போகிறதெல்லாம் ஓ வேலையாக இருக்கும். அதெல்லாம் கிடையாது. நாங்கள் சத்தியத்தின் பக்கம் நிற்போம், நாங்கள் உண்மையே பேசுவோம். அதுக்கு எதுக்கு பயப்படணும்? பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் தமிழரோட அரசியல் பயணத்தில் கூட்டணிங்கிற பேச்சுக்கே இதுவரைக்கும் இடம் இல்லை. சமீபத்தில் நடந்தபோது பாமக பொதுக்குழுல ராமதாஸ் பேசும்போது 2026 தேர்தலில் பாமக தலைமையிலான கூட்டணி அமையும், எங்கள் தலைமையை ஏற்றுக்கிறவங்க எங்கள் கூட்டணியோட வரலாம் அப்படின்னு சொல்கிறாரு. எதிர்காலத்தில் நாம் தமிழர் பாமக இணைய வாய்ப்பு இருக்கான்? அது இல்லை, நீ உங்களுக்கு தெரியும் நான் எங்கள் ஐயா மேலே எவ்வளோ மதிப்பு வச்சுருக்கேன்னு தெரியும். நீங்கள் பேரன்பு வச்சு அவர் கூட எங்கள் அண்ணன் கூட ஒரே காலத்தில் பயணித்தேன் பிள்ளை. நான் இப்போவும் அதே அன்பில் இருக்கேன், அதே இதில் இருக்கேன். அது எங்கள் ஐயா அப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் என்னங்கிறது அவங்க தான் சொல்லணும். நாங்கள் யாரோடவும் சேர மாட்டோம். அது எங்கள் ஐயா தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சு எங்கள் ஐயா வெல்றாங்கன்னா அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வன்னியர்கள் வந்து சேரலை அப்படின்னு எங்க ஐயா சொல்லக்கூடாது. முழுமையா வந்து சேரலைங்கிற வார்த்தையை நான் மதிக்கிறேன். ஏன்னா முழுமையா வந்து சேரலை, ஏன்னா அது திமுக அதிமுக எல்லாம் பல பேர் போயிட்டாங்க. அது பல தடவை எங்க ஐயா குறிப்பிட்டும் கூட அழைச்சு பார்த்தாங்க. அது அது சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஐயா ஒரு வன்னியர் வேட்பாளரை போடுவாங்க தனிச்சு நிற்கும்போது, திமுக அதிமுகவும் அதே வன்னியர் வேட்பாளரை போடுவோம். சாதி வன்னியரா கட்சி வன்னியரான்போது கட்சி வன்னியர் வென்றுதான் சிக்கல் போகுது. கட்சி வன்னியருக்கு வந்து இப்போ திராவிட கட்சிகள் திமுக அதிமுகவுக்கு போடும்போது அந்த கட்சி வன்னியருக்கு எல்லாரும் போடுறாங்க. சாதி வன்னியருங்கும்போது எங்கள் ஐயாவுக்கு வந்து வன்னியர் சமூகத்தை தவிர வேறு யாரும் போடுறது. அதனால தான் அந்த இடத்துல அது அது தோற்க வேண்டியது வந்துடுது. அதில் அந்த ஆதங்கத்தில் அவங்க சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு தெரியுமே, எனக்கிட்ட சொல்கிறாங்க கொட்டானில் கூட கொண்டுக்கிட்டு போய் படித்தேன் பாருன்றாங்க.
சைக்கிளை மிதிச்சுக்கிட்டு போய் ஊர் ஊராக போய் ஒரு ரூபாய்க்கு 50 காசுக்கு ஊசி போட்டு மக்களுக்கு சேவை செஞ்சவர் தான் எங்கள் ஐயா. அது அதில் அதில் வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் அதிலெல்லாம் எனக்கு பெரும் மதிப்பும் பற்றும் உண்டு. அந்த வழியில் வந்து நம்ம இவ்வளவுலாம் பண்ணோம், இந்த சனங்கள் வந்து முழுக்க நம்மளை நம்பி வரலையே அப்படிங்கிற ஆதங்கத்தில் சொல்லியிருப்பாங்க. அது அதை போய் அதுக்கு என்ன என்ன கருத்து சொல்லுகிறார், வேதனையின் வெளிப்பாடு தான், ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடு. உங்களுக்கு ஒன்று சொல்றேனே, ஒரு குறிப்பிட்ட குடிகள் குடி சமூகம் இருக்குல்ல, இப்போ சாதி சமூகம், அது தனிச்சு நின்று ஒரு மத சமூகம் தனிச்சு நின்று நாட்டை ஆள்வது என்பது சாத்தியம் இல்லை. அதான் நான் உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கிறேன். ஒரு கல்லர் தனியாக நின்று, தேவேந்திர தனியாக நின்று, நாடார் தனியாக நின்று, கோனார் தனியாக நின்று, படையாச்சி தனியாக நின்று, கவுண்டர் தனியாக நின்று நாட்டை ஆள்வது சாத்தியம் இல்லை. ஆனால் மொத்த தமிழனும் சேர்ந்து ஒத்த தமிழனை நிறுத்தி வாக்கு செலுத்தினா அவன் இந்த நாட்டை ஆள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதை நோக்கிய பயணம் தான் நீங்கள் செய்யணுமே ஒழிய அது வந்து இல்லைன்னா அது வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிறுபான்மை சமூகங்கள்னு இருக்குது. சிறுபான்மை சமூகங்கள்னால் மொழிவழி சிறுபான்மை சமூகங்கள். இப்போ ஐயா கருணாநிதி, ஐயா எம்ஜிஆர், ஐயா ஜெயலலிதா, அம்மா ஜெயலலிதா இந்த மாதிரியான தலைமைகள் என்னென்னா, இப்போ நான் வந்து ஒரு இந்த நான் ஒரு கவுண்டரு, நான் வந்து நாடு ஆள போகிறேன்னா என்னுடைய சாதி ஆதிக்கம் பெற்றுமுங்கிற மற்ற சாதிக்கு ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. நான் படையாச்சி, நான் வந்து நாட்டை ஆள போகிறேன் அப்படின்னா படையாச்சி தான் வாழ்வான், மற்ற சமூகங்கள்லாம் இதாயிரும்னு மற்ற சமூகங்களுக்கு ஒரு இது வந்துடுது. ஆனால் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த இனமே சாராத ஒருத்தன் கர்நாடகாவிலேருந்து வரான், மேற்குவங்கத்துலேருந்து வரான், இல்லை ஆந்திராலேருந்து வரான், ஏது கேரளாவிலேருந்து வரான்னு எவனாக இருந்தாலும் அங்கே நாடாருங்க கட்டுறான், தேவருங்க கட்டுறான், கவுண்டருங்க கட்டுறான், அப்போ படையாச்சியும் கை கட்டுறான்னா நம்மளும் கை கட்டிட்டு போயிடுவோம்ட்டு அப்படி தான் எம்ஜிஆர் வந்தது. உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள், அருப்புக்கோட்டையில் நாடாரெல்லாம் சேர்ந்து போய் நாங்கள் தான் அதிகம் தலைவரே நம்ம சமூகத்துக்கு கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு, அப்புறம் தேவரெல்லாம் போயிட்டு தலைவரே தேவர் தான் அதிகம் தலைவரே தேவர் கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும், போங்க யோசிச்சு சொல்கிறேன். காலையில் அறிவிப்பு வருது எம்ஜிஆரே போட்டிடுறாரு அருப்புக்கோட்டையில்ன்ட்டு, அதான் எம்ஜிஆர்னு பெரும்பான்மையோடு வென்றுறாரு. அப்போ இந்த நாடாரெல்லாம் வாக்கத்தை தேவரெல்லாம் வாக்க உட்காருங்க, இன்னும் உங்களை நிறுத்தினா தான் போடுவான், உங்களை நிறுத்தினா தான் போடுவான், மலையாளி எனக்கு போட்டான் அவங்க அழுகுறான்ட்டு. இந்த சத்தியத்தை வந்து தமிழ் சமூக மக்கள் புரிஞ்சுக்கணும், இதுதான் யதார்த்தம். அதனால தான் ரஜினிகாந்தை வர சொல்லி கூப்பிட்டது இதனால தான், ஏன்னா அவர் வரும்போது எந்த சாதியும் இங்கே ஆதிக்கம் பெறாதுல்ல, சிக்கல் புரியுதா? அதில் தான் இன்னைக்கு வரைக்கும் திமுக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கு, அதான் பிரச்சனை அவங்களுக்கு. அது ஐயா வருத்தப்படணும், நான் வருத்தப்படணும்ப்பா, விடுப்பா. பரபரப்பா இருக்குல்ல தங்கச்சி, அண்ணனே பரபரப்பு தான். என்னப்பா பேசுறே, இது எடுத்து காட்டுறது பேசுறது இல்லையே, அதுல அவர் அப்படி பேசலைன்னா தான் வியப்பு. அவங்க அவங்களுக்கு எங்களுக்கு ஜென்மப்பாக ஓடுது. காங்கிரஸ்காரங்கள்ட்ட என்ன, நீங்க என் இனத்தை கொன்ன அயோக்கியர்களை போய் பேசிட்டு இருக்கிறீங்க, கதற கதற என் இனத்தை கருவறுத்தவங்கிட்ட போய் பேசிட்டு இருக்கு. மொத்தமாவே நேத்து கூட நீதிமன்ற வாசல்ல தான் கேட்டாங்க. அது என்ன சொன்னா, உங்களுக்கே தெரியும் வெள்ளக்காரன் 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டின கட்டடங்கள்லாம் இன்னும் எவ்வளோ உறுதியாக இருக்குது. நம்ம வந்து ஊழல் லஞ்சம் அதில் ஊறி திளைத்து போன ஆட்சியாளர்கள், அது கமிஷனுக்காக அது சரியான கலவை சரியான இது கட்டடத்தை உறுதியாக கட்டாதனால தான் 20 ஆண்டு 25 ஆண்டுகளெல்லாம் நம்ம விழுறோம். ஒரு நல்வாய்ப்பாக நம்ம மக்கள் வந்து ஏதோ சத்தம் கெட்டதுனால எல்லோரும் வெளியில் வந்துட்டதுனால உயிரிழப்பு இல்லை, உயிரிழப்புலாம் இருந்தால் பெரிய இல்லை, உறங்கும்போது அப்படி ஏதாவது இடிஞ்சிருந்ததுன்னா ரொம்ப சிக்கலாக இருக்கும். அது அரசு இதையெல்லாம்
மக்களுக்காக செய்யும்போது உண்மையை நேர்மையமா செய்யணும். அது பாலம் கட்டுவதாக இருக்கட்டும், இல்லை சாலை போடுவதாக இருக்கட்டும், இந்த மாதிரி வீடுகள் கட்டுவதாக இருக்கட்டும், ரொம்ப நேர்மையாக செய்யணும். அதுதான் நான் 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 கேட்டுக்கிறது. அதுதான் அதில் அதில் இதில் கேள்வி உங்களுக்கு அதில் சந்தேகம் இருக்கா? திமுக தேர்தல் சொல்லப்பட்ட பல்வேறு விஷயங்கள் நாங்கள் நிறைவேற்றிட்டு வரோம். அதாவது நகைக்கடன் தள்ளுபடியை வந்து பார்த்தீங்கன்னா 40 லட்சம் பேருக்கு வந்து நகைக்கடன் வச்சுருவாங்க கூட்டுற வங்கியில் வந்து. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பகுப்பாய்வு செஞ்சு 16 லட்சம் பேர் தான் வந்து நகைக்கடன் பெற தகுதியானவங்க சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ திடீர்னு அதுலேயும் 3 லட்சம் பேர் கம்மி பண்ணி 13 லட்சம் பேருக்கு வந்து நகைக்கடன் திருப்பி கொடுக்குறதுக்காக உத்தரவு கொடுத்துருக்காங்க. இவங்களை நம்பி ஏற்கனவே மக்கள் வந்து திமுக தேர்தல் சொல்ல வாக்குறுதி கேட்கும்போதே வந்து நாங்கள் இங்கே ஒரு நகையை அடவு வைக்க நாங்கள் திருப்பி தரோம்னு சொன்னாங்க. இப்போ பலதரப்பு மக்கள் வந்து நகையை திருப்ப முடியாமல் மூழ்கி போகிற சூழ்நிலை இருக்குது. இப்போ உங்களுக்கு இதனை அறிக்கை கொடுத்துருக்கேன் நான் இதுக்கு. நீங்கள் சொன்னதை செய்யுங்கன்னு தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து பகுப்பாய்வு செய்வோம் அதில் யாருக்கு கடனை அப்படிலாம் நீங்கள் பேசலையே. அதில் என் தம்பி உதயநிதி வந்து எல்லாரும் அடமான வைங்க நாங்கள் வந்தால் திருப்பி தருவோம்னு சொன்னது யார்? அதை நம்பி பல பேர் அடமான வச்சவெல்லாம் இருக்கான். என்னென்ன நம்மகிட்ட நகை இல்லைன்னா நம்மளை வச்சுருந்துக்கலாம். அது 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 மாதிரி அதெல்லாம் வந்து அதான் இந்த ஃபால்ஸ் கோப்புங்கிற இந்த பொய்யான வாக்குறுதிகளை அள்ளி வழங்கிட்டு அப்புறம் திருப்பி அதை செய்யாமல் இருக்கிறது. இப்போ இதே ஐயா வந்து பொங்கல் படி வந்து அந்த பொங்கலுக்கு நிதி வந்து ஐயா எடப்பாடி பழனிசாமி கொடுத்தது 10,000 ரூபா கொடுக்கணும்னு பேசுனதெல்லாம் இருக்குது. இப்போ ஐயா கொடுப்பாங்களாங்கிறது தானே? ஐயா ஸ்டாலின் அவங்க கொடுப்பாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் அது அப்படிலாம் கேட்காத கார்த்தி, நாங்கள் எப்போவுமே தயாராக தான் இருப்பேன். ஆட்சிக்கு வந்தால் 50 ரூபாய்க்கு வந்து தரமான மதுபானம் கொடுக்க போற மாதிரி பாஜக முதலமைச்சர் வந்து ஒரு லிட்டர் பெட்ரோல் வந்து 25 லட்சம் டூ வீலருக்கு மட்டும் ஒரு லிட்டர் பெட்ரோல் இருபத்தஞ்சு ரூபாய் கொடுப்போம் நீங்க கடைசியா பாருங்க உங்களுக்கு ஒண்ணு சொல்லுங்க ஐயா நிதின் கட்காரிட்ட இதே மாதிரி ஊடகங்களால ஒருவர் நேர்காணல் கண்டார். இன்னும் என்னமோ சொன்னீங்க 15 லட்சத்தை வங்கியில் போடுறேன் நீங்கள் அது நீங்கள் இது நீங்கள் கடைசியாக எதையுமே செய்யலை நீங்கள் கொடுத்த பார்க்குறது. ஏங்க அவன் ஓட்டு போட மாட்டேன் நாங்கள் தோற்று போயிரும்னு சொல்லிட்டு என்னென்னத்தையும் சொல்லிட்டு போடுறோம். அவங்க போட்டு ஜெயிக்க வச்சுட்டாங்க. இப்போ மக்களை எங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்கன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. ஜெயிச்சுட்டோம் அப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியலன்றார் அவர். இதுக்கு மேலே அமித்ஷா வந்து நாங்கள் சொன்னதையெல்லாம் நீங்கள் நம்புறீங்க, அது ஒரு எலெக்ஷன் ஜூம்லாங்கிறார். எலெக்ஷனுக்காக சும்மா அப்படி சொல்லிவிட்டு போகிறதாங்கிறார். அதுதான் இது 25 ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுக்குறது. ஏன் அந்த மாநிலத்திலேருந்து தான் கொடுக்க முடியுமா? என் நாடங்களும் கொடுக்க முடியாது அவங்களால. நீங்கள் தானே ஆள்றியே, நாட்டையே உங்ககிட்ட ஆளாக கொடுத்துருக்குது. அப்போ 25 ரூபாய்க்கு பெட்ரோல் ஊற்றுட்டு போக முடியுதானே? சொல்லிட்டு போகிறதா அந்த நேரம் அது இனிக்கு இனிக்கு அதான் சொல்கிறான். அரசு என்பது அதிகாரம் என்பது அறக்க குணமும் இரக்கமற்ற மனமும் கொண்டது சொல்கிறான்ல. இனிக்க இனிக்க பேசும் வாயும் இரக்கமற்ற இதயம் கொண்டது தான் அதிகாரம்ன்றான். அதுக்கு வர்றதுக்கு எதை வேணாலும் பேசிட்டு போயிட வேண்டியதானே. வந்த பிறகு யார் கேட்க போகிறது? நீங்கள் எதாவது போராடினீங்களா? என்னடா 25 ரூபாய்க்கு பெட்ரோல் தர என்ன இப்போ தரலைன்னா கைது பண்ணி உள்ளே போடு ஆடியவன. அவ்வளோதானே முடிஞ்சு போச்சு சார். 10.5% இடஒதுக்கீடு சமூக நீதினு சொல்லிட்டு பேசக்கூடிய எந்த கட்சிகளுமே வந்து கண்டனம் தெரிவிக்கல. அதனால் உண்மையான சமூக நீதி கட்சி பாமக அதை சொல்லக்கூடாது. நான் தெரிவிச்சேன்ல, அப்போ நீங்கள் என்னைய கணக்கிலே சேர்க்கறது இல்லையா? நான் கட்சியே இல்லையா உங்களுக்கு? நான் தான் 3வது பெரிய கட்சியாக இருக்கேன். நீங்கள் என்னைய கட்சியாகவே கருதலை கொள்ளுறது. நான் கண்டிச்சிருக்கேன், அறிக்கை இருக்குது. அது சொல்லுவா இப்போ 50 ரூபா சொல்கிறாங்களே ஒழிய நான் ஆதரவு. நான் அந்த நேரத்தில் பேட்டியாகவும் கொடுத்தேன், கண்டிச்சு அறிக்கையும் கொடுத்தேன். மூணாவது இடத்துல நாங்கள் தான் இருக்கோம், நீங்கள் அதை விட்டுட்டு ஏதாவது செலுத்திட்டு இருக்கிறீங்க. அது நாம் தமிழர் 3வது பெரிய கட்சின்னு சொல்றீங்க, ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தா காங்கிரஸ் தான் 3வது பெரிய கட்சின்னு அவங்க சொல்றாங்க. இப்போ உங்களோட பதில் தனிச்சு நின்று நீ ஒரு இடம் வெல்லுவியா? 30 லட்சம் வச்சுருக்கேன், நீ 30 லட்சத்தை தொடுவீங்களா? பேசக்கூடாது. பெரிய கட்சி குறுகிய கட்சிலாம் என் தோளில் ஏறிட்டு நான் தான் உயரமாக இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தா வெறுப்பாக இருக்கா இல்லையா? வெறுப்பாக தனிச்சு நிற்குமா? திமுக நிற்குமா? முதல்ல நிற்குமா? பிஜேபி நிற்குமா? இந்தியாவே தனியாக நிற்பியா? தமிழ்நாட்டில் நான் நிற்பேன்.
சும்மா ஏதாவது பேசிட்டு நாங்கள் பெரிய கட்சி குறுகிய கட்சி எல்லாம் பேசிட்டு கூடாது. ஓட்டு காசு கொடுத்தீர்கள் திமுக விட எல்லாமே தனியாக வந்து நிற்க சொல்லு. கன்னியாகுமரியிலே முதல்ல வேலை சொல்லு, என்ன தனியாக நின்று என்ன தேவை பேசிட்டு அலையே கூடாது. காங்கிரஸ் மட்டும் சொல்லிடாத, பிஜேபி காங்கிரஸ் மட்டும் சொல்லிடாத, சரியாயிரும். வேற சமீபத்தில் ஒரு பெண் சாமி அன்னபூர்ணின்றவங்க விடுப்பா, ஆம்பளை 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 இருந்தா நல்ல சாமியார், பொம்பளை வந்தா போலி சாமியாரா? விடுப்பா விடுப்பா, சாமியே விடுப்பா, சாமியே போலி தர விடுப்பா. ஏதோ ஒன்று ஓடுது அதில், அது ஏதோ அந்த அம்மா இது விரக்தியில் ஏதோ பேசுகிறாங்க, வைக்கிறாங்க, போகிறாங்க, வராங்க. அது ஒரு பெண்ணுங்கிறனால திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு காயப்படுத்திட்டு இருக்க வேண்டியது. பிரச்சனையே தான், எதையாவது அண்ணன் இருந்து எடுத்து பிடிச்சி ஏதாவது ஒரு பண்ணி பரபரப்பாக்கி விட்டுருவோம். வரவேற்கிறேன். அதாவது ஏதோ ஒரு ஆளுநர் ஐயா கருணாநிதி அவர்கள், ஐயா எம்ஜிஆர் அவர்கள், அம்மா ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதெல்லாம் ஆளுநர்லாம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்து, அப்பப்போது ஏதாவது ஆளுநர் உரை நிகழ்த்துவாங்க, இல்லை ஏதாவது குடியரசு தினத்துக்கு சுதந்திர தினத்துக்கு வருவாங்க, அதாவது கட்டணம் கட்டம் திறக்கணும், அவ்வளோதான் அப்படி வச்சுருந்தாங்க. அப்படிதான் பரணாளராங்க, அப்படி தான் இருந்தது. இவங்க வந்த பிறகுதான் ஆளுநரை கேட்டுட்டு ஒவ்வொன்றும் செய்யுது. அவர் வந்து மேற்பார்வையிடுறாரு, மேற்பார்வையெல்லாம் பொம்பளை ஒழிக்கிற கழிவறையெல்லாம் எட்டி பார்க்குறதுல, அதெல்லாம் மேற்பார்வை தான், அதெல்லாம் நடந்துட்டுது. தேவையில்லாமல் இது வந்து துணைவேந்தரை நியமிக்கிறத உரிமை அவர் கொடுத்தோன்னா பூரா ஆர்எஸ்எஸ்காரர் பிஜேபிக்காரராக பூரா நியமிச்சு விட்டு போயிட்டார். புரோஹித்தா தானே பண்ணார். அப்போ அது நான் வந்து உத்தவ் தாக்கரேயுடைய நடவடிக்கையை வரவேற்கிறேன், பாராட்டுறேன். அந்த துணிவு நம்ம ஐயாவுக்கு இருக்கா? நம்ம ஐயா அப்படி ஒரு முடிவெடுப்பாரா? ஆளுநரை போய் பார்த்து பார்த்துட்டு வந்து ஆளுநரை பார்க்குறாரு, இல்லந்தேடி கல்விங்கிறாரு. ஆளுநரை பார்க்குறாரு, புதிய கல்விக் கொள்கையில் வந்து சில நல்லதுகளை எடுத்துக்கிடுவோங்கிறது. இப்போ ஒவ்வொன்றையும் அது அவசியம் இல்லை. பேரறிஞர் அண்ணா இதையா சொல்லிட்டு இருக்க அண்ணா, இல்ல ஆட்டுக்கு தாடி வேணும், நாட்டுக்கு ஆளுநர் வேணுங்கிறாரு. இப்ப அனுப்ப மாட்டாங்க, ஏன்னா அவங்க கொள்கை முடிவு எடுத்து அவங்க. இப்ப ஆளுநருங்கிறது நமக்கு ஆளுநர், அவர் பிஜேபி பிஜேபி ஆளுநர் தானே. அவரு ஆளுகிற கட்சி இவர்கள் மூலமாக ஒரு மாநிலத்தை உளவு பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு கேட்டுக்கிட்டு அதுக்கு தக்கன நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்குது. அப்போ அவர் எப்படி அதை அனுப்புவார்? மத்தியில் இந்தியா ஒன்றியத்தை ஆளுகிற பாரதிய ஜனதா அரசு நீட்டே ஆதரிக்குது, நீட்டே வரவேற்குது, நீட்டை செயல்படுத்தணும்னு நினைக்குது. அதுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை ஆளுநர் செய்வார்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எப்படி நினைக்கிறீங்க? தமிழக மக்களின் மனநிலைக்கு வேலை செய்கிறதுக்கு அவர் வந்திருக்காரு. செய்ய மாட்டாங்க. உங்களுக்கு தெரியாதா, தமிழ்நாடு அரசு ஒரு தீர்மானம் போட்டு ஏழு பேர் ஏழு தமிழர் விடுதலைக்காக ஆளுநருக்கு முன்னகர்த்தும் போது ஆளுநருடைய கையெழுத்து போடவே இல்லை. அப்போ ஐயா எடப்பாடி பழனிசாமியை நான் போய் சந்தித்து அதை வலியுறுத்தும் போது நான் என்ன தம்பி செய்கிறது? ஆளுநர்கிட்ட போய் சொன்னால் வெயிட்னே சொல்கிறாரு. அவர்கிட்ட அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்ன்ற அப்படி. அப்போ அந்த மாதிரி அவங்க காலம் கடத்தி விட்டுட்டு போவாங்க. அவங்க நமக்கானவங்க இல்லை. நம்ம இனம் சார்ந்த தலைவர்களே நமக்கு உண்மையாக இருக்கிறது இல்லை. அவருக்கும் நமக்கு என்ன இருக்குது? நம்ம வழி தெரியுமா, வேதனை தெரியுமா, இல்லை மொழி தான் தெரியுமா? ஒன்றும் தெரியும். அதான் என் தம்பியே கவலைப்படல, நீயே கவலைப்படல. இயல்பா என்ன இயல்பா வாழ விடு. வாங்க சார், எப்படி இருக்கீங்க சார்? அதெல்லாம் நடிக்க விடாது. என் இயல்புல என்னை வாழ விட்டுணும். அவர் திரும்ப பெறுறது என்னடா திரும்ப பெறவாடா? எத்தியாவது பேச தலையாது. நாங்கள் அண்ணன் தம்பி, அவர் சின்ன வயசுலேருந்து நாங்கள் அண்ணன் தம்பி, ஒரே குடும்பம் நாங்கள். அதில் வந்து இதில் வந்து பேசும்போது
இப்போ யாராவது வந்தாங்கன்னா என் கட்சியில் யார் வாங்கன்ட்டுனா பதறிடுவாங்க. மரியாதையாக கூப்பிட்றாரு ஏதோ கோவத்தில் இருக்காரு இருக்கு அப்படின்ட்டு. நான் வாங்க போங்கன்ட்டுன்னா கோவத்தில் இருக்காருன்னு அர்த்தம். அப்படி தான் புரிஞ்சுக்கிடுவாங்க. என் இயல்புக்கு என்னை வாழ விடுங்க. சும்மா போட்டு என்னென்ன காட்டிட்டீங்க, செருப்பு காட்டிட்டீங்க, கோவப்படுறீங்க அப்படின்னு ஏ இதாயா தான் நான் கோவமில்லைன்னு வச்சுக்கிறேன். இந்த வேலை செஞ்சுருக்க மாட்டேன். நான் பாட்டுக்கு படம் எடுத்துக்கிட்டு எல்லாம் ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு தவிர வீடில் இப்போ இப்போ எங்கே வந்துடுமா வீடு பார்க்க தான் போகிறேன். பொண்டாட்டி வேறு சொல்லி கூட்டிகிட்டு போடும் ஏதாவது வீடு அவன் வீடு நல்லா இருக்கு யாருக்கு சீமானுக்கு போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க ஏதாவது ஒரு மகராசி எனக்குன்னு கட்டி வச்சுருப்பான் பார்க்குறேன். கிடைக்க மாட்டேது ஏதோ ஒரு சொல்லுவேன்.